அருமையான கர்த்தர் வானம் திறந்திருக்கக்கூடிய நிலையை சீயோனு போகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் முதலாவது ஆவிக்குள் நிறைந்தவர்களாக நீங்கள் தகுதி அடைய வேண்டும். இரண்டாவது, இந்த மாம்சம் அழித்து ஒழிக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, திவ்ய நிலை என்ற மகிமை நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அந்த நிலையில்தான் வானம் திறக்கப்படுவதும் அல்லது பரலோகம் திறக்கப்படுவதும் அங்கே காணக்கூடிய தேவதூத கணங்களை பார்க்கவும் அன்பு பிதாவுடைய சப்தம் கேட்கவும் அன்பு பிதாவுடைய முகமுகமாய் தரிசிப்பதற்குரிய சலாக்கியத்தை இந்த ஆராதிக்கிற அனுபவத்திலேயே, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவியின் உண்மையோடு ஆராதிக்கக்கூடிய அனுபவத்திலேயே கர்த்தரிப்பிள்ளையே உன் தேவனை காண முடியும், உன் தேவனை பார்க்க முடியும். நினைவுகளை ஊற சுத்த விட்டுட்டு மாம்சத்துக்குரிய சிந்தை செயல்பட விட்டுவிட்டு நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயம் அந்த ஆராதனை தேவன் வாசமாகிறார். ஆவியான தங்கியிருக்க மாட்டார். நீ ஆவிக்கு நிரம்பி இருக்க சொல்லி குதிக்கலாம், துள்ளலாம், அங்கிட்டு இங்கிட்டு ஓடி நடனமாடலாம். தாவீது நடனமாடினான் சொல்லி பொய்யாய் பதட்டி கொண்டேன். சகல ஒழுங்கிக்கரமான ஆராதனையில் இல்லாத எல்லா ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப மாட்டார். ஒழுங்கற்ற ஆராதனைகளில் ஆவியானவர் இல்லாவிட்டால் அங்கு அந்த ஆராதனையில் வந்திருக்கிற நிரப்புவது அசுத்தாவி. அசுத்தாவி உங்களை அலக்களிப்பு படுத்துகிறேன். இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே, மேடையில் இருக்கக்கூடியவர் நடனமாடுகிறது ஊழியக்காரர்கள், இவைகளெல்லாம் ஆவியான செயல்பாடுகள் அல்ல. அப்பாவை அபிஷேகத்ததை ஞாசம் பெற்று வந்து ஒரு அமைதலோடு வந்து அவர் மேல் அமர்ந்தார். அப்போ இரண்டாம் அதிகாரத்தில் அவர் மேல் அக்கினிமயமானவர் நாகுலே போல தான் காணப்பட்டார். அவர் அபிஷேகத்தது மிகவும் அமைதலோடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை தூக்கிட்டு போவார்.